നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ ഇന്നത്തെ സാഹചര്യത്തിൽ സ്റ്റേറ്റ് ഓട്ടോണമിയെക്കുറിച്ച് ചർച്ച ചെയ്യാൻ വേണ്ടി ഇത്തരമൊരു വേദിയൊരുക്കിയത് വളരെ ഔചിത്യപൂർവമായ നടപടിയാണ്. അതിന് മുൻകൈയ്യെടുത്ത ബഹുമാന്യനായ തിരുമാവളവനെയും മറ്റെല്ലാവരെയും ഈ ഘട്ടത്തിൽ ഹാർദമായി അഭിനന്ദിക്കട്ടെ. நமது நாட்டின் இன்றைய சூழலில் மாநில சுயாட்சி என்பது மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இதற்கான ஒரு மேடை அமைத்து இத்தகைய சிறப்பு மிந்த ஒரு மாநாட்டை நடத்தியமைக்காக இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கின்ற மதிப்புக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களுக்கு நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎம்கே நேதாவு பகுமானினாய ஸ்டாலின் அடக்கம் ஒட்டேறே நேதாக்கள் இவடே சம்சாரிக்கான் அதுகொண்டு தான் ஒரு தீர்மேறிய உதாடன பிரசங்கத்திலே கடக்கிறது ஔச்சித்யமாக ஆதமே தே கணக்காக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புரிய ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இங்கே பேசியிருக்கின்ற நேரத்தில் துவக்க உரை என்ற அடிப்படையில் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய உரை நிகழ்த்துவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. கேந்திர சம்ஸ்தான பந்தங்களை குறித்துள்ள சர்ச்சைகள் தீர்காலமாய் நம்ம ராஜ்யத்து உயர்ந்து நிற்கிற ஒரு காரியமான என்னால் இன்னத்தை பிரச்சனம் அதீவ கௌரவமாக தோதில் இது உயர்ந்து வந்திருக்கிறதுமான மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான பிரச்சினை நீண்ட காலமாக இந்த நாட்டிலே விவாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த பிரச்சினை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாக நாட்டின் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. சுவாதந்திர பிரஸ்தான காலகட்டத்தில் தான் இத்தரத்திலுள்ள ஆசயங்கள் உயர்ந்து வந்திருந்தது. மகாத்மா காந்தி கிராமஸ்வராஜ் என்ற ஆசயத்தில் ஊனியது ஈ கட்டத்தில் நாம் ஓர்க்கேண்டதாக. இந்திய நாடு விடுதலை போராட்டம் நடைபெற்றிருந்த காலத்திலேயே இந்த பிரச்சினை முன்னுக்கு வந்ததுண்டு. தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் அன்றைய தினம் விடுதலை போராட்ட காலத்திலேயே கிராம சுவராஜ்யம் என்ற கொள்கையினை முன்னெடுத்து அன்றைக்கு அதற்காக குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார். நாம் சுதந்திரம் நேடியதோடு இத்தரம் சர்ச்சைகளுக்கு தீவிரத கூடி. ஆ ஒரு பஷாத்தலத்திலான நம்ம பரணகடன தயாராக்கப்பட்டது. நாம் சுதந்திரம் அடைந்தவுடன் இந்த விவாதம் மிக மிக தீவிரமடைந்தது. அந்த சூழ்நிலையில்தான் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சட்டமும் வடிவமைக்கப்பட்டது. சுதந்திர பிரஸ்தானத்தில் உயர்ந்து வந்த மத நிரபேட்சத நானாத்வத்தில் ஏகத்துவம் என்ற தேசியதையை குறிச்சுள்ள காட்சப்பாடு பார்லமெண்டரி ஜனாதிபத்திய சம்விதானங்கள் இதெல்லாம் இதனை சுவாதிக்கடகங்களாக மாறி விடுதலை போராட்ட காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மதசார்பின்மை என்ற தத்துவம் தேசிய விடுதலை என்ற விஷயம் அதுபோல பாராளுமன்ற ஜனநாயகம் என்ற முறை இவைகளெல்லாம் அன்றைக்கு நம்முடைய நாட்டின் முன்னால் மிக அதிகமான அளவிலே விவாதிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தன. நம்ம ராஜ்யத்து ஃபெடரல் சம்விதானமான நிலநிற்கிறது. என்னால் ஈ ஃபெடரல் சம்விதானத்தின் பரிமிதிகள் ஏறையு ஆ பரிமிதிகளை குறச்சுள்ள சர்ச்சைகள் விவித தரத்தில் ராஜ்யத்தாகே உயர்ந்து வந்துட்டுள்ளதாக. நம்முடைய தேசம் ஒரு கூட்டாட்சி தத்துவ அடிப்படையிலே அமைக்கப்பட்டது. கூட்டாட்சி தத்துவம் என்று அழைக்கின்ற போது அந்த கூட்டாட்சி தத்துவனுடைய அம்சங்கள் குறித்து நம்முடைய நாட்டிலே பல பக்கங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு விதமான விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஃபெடரல் சம்விதானங்களோடு கூடியுள்ள யூனிட்டரி சம்விதானமான நம்ம ராஜ்யத்து நிலநிற்கிறது. இதான பொதுவே விலையிருத்தப்பட்ட காரியம். தனாதிகாரங்கள் கேந்திரத்தில் கேந்திரீகரிச்சிருக்கிறது. ராஷ்ட்ரீயமாயும் நோக்கியா சம்ஸ்தான கவர்மெண்ட்களை பிரித்துவிடான அதிகாரம் வரை
கேந்திரத்தில் நிஷிப்தமாயிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவம் என்று பேசப்பட்டாலும் கூட இன்றைக்கு ஒற்றை அதிகார குவிப்புத்தான் இந்த நாட்டிலே மைய இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாநில அரசுகளை மைய அரசாங்கம் நினைத்தால் பிரித்து விடலாம், டிஸ்மிஸ் செய்யலாம் என்ற நிலையை நோக்கித்தான் இன்றைய அரசியல் சட்ட வடிவமைப்புகள் அமைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சம்ஸ்தானத்து கவர்மெண்ட் அதிகாரத்தில் உண்டாகும்போ ஆ கவர்மெண்டின் நியமசபையில் பூரிபட்சம் உண்டோ என்னதான் ஆ கவர்மெண்டின் நிலநிற்பின் அடிஸ்தானமாக எடுக்கின்றது. എന്നാൽ ഈ കാര്യത്തിൽ 1957 കേരളം ആദ്യത്തെ ഗവൺമെന്റ് രൂപീകൃതമായപ്പോൾ 1959 ആ ഗവൺമെന്റിനെ പിരിച്ചുവിടുമ്പോൾ ആ സർക്കാരിന് നിയമസഭയിൽ വ്യക്തമായ ഭൂരിപക്ഷം ഉണ്ടായിരുന്നു. അത്തരമൊരു സർക്കാരിനെ പിരിച്ചുവിട്ടത് നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ കേന്ദ്രത്തിൽ കേന്ദ്രീകരിച്ച് നിൽക്കുന്ന അധികാരത്തിൻ്റെ ദുരുപയോഗമായിട്ടാണ് അന്നും പിന്നീടുള്ള എല്ലാ ഘട്ടത്തിലും ഇപ്പോഴും വിലയിരുത്തിയിട്ടുള്ളത്. ഒരു മാനില അരസ് എന്ന് സൊന്നാൽ അത് മാനിലത്തിലെ പെരുമ്പാൻമയെ പെരുമ്പാൻപെട്ടിരിക്കുന്ന അരസ്தான் മാനില അരസாக അമைந்திருக்கின்றன. ஆனால் பல நேரத்திலும் அதிலேயே பிரச்சனைகள் எழுகின்றன. 1957 கேரள மாநிலத்தில் முதன் முதலாக கேரள மாநிலத்திலே ஆட்சிக்கு வந்த மாநில அரசு 1959 ஆட்சியில் இருந்து மத்திய அரசாங்கத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதற்கு அன்றைக்கு பெரும்பான்மை இருந்தது. ஒரு ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்குமானால் அந்த அரசு ஆட்சி செய்வதற்கான உரிமை பெற்றது என்பதை மீறி மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அன்றைக்கு கேரள மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்தது. அன்றிலிருந்தே இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்து தொடர்ச்சியான எதிர்ப்புகளும் விவாதங்களும் இந்த நாட்டிலே எழுந்து வந்திருக்கின்றன. இதனேஷம் விவிதக் கட்டங்களில் விவித சம்ஸ்தான கவர்மெண்ட்களே பிரித்துவிடுந்த நிலை உண்டாயிட்டு இதுமாய் பந்தப்பட்டு நம்முட ராஜ்யத்து விசதமாய கௌரவமாய சர்ச்சைகளும் உயர்ந்து வந்திருக்கும். கோடிகளுடைய இடபடலும் சுப்ரீம் கோடதியுடைய வரை இடபடலும் உண்டாயது நாம் ஓர்க்கேண்டதான். பின்னர் கேரளத்தை தொடர்ந்து பல மாநிலங்களிலும் மாநில அரசுகள் இதே போல பிரித்துவிடப்பட்டிருக்கின்றன. இதை ஒட்டி இந்த நாட்டில் பலவிதமான விவாதங்கள் பல கட்டத்தில் நடந்திருக்கிறது. நீதிமன்றங்கள் ஏன் உச்ச நீதிமன்றம் உள்ளிட்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு எதிராக பல நேரத்திலும் தலையிட்டிருக்கின்றன. அதை ஒட்டித்தான் இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் என்பது நடப்பதை குறித்து நாடு தழுவியளவில் பலவிதமான விவாதங்கள் பல கட்டத்திலும் முன்னே வந்து கொண்டிருக்கின்றன. இத்தரம் பரிமிதிகள் உண்டெங்கிலும் நம்முடைய பரணகடன ஃபெடரல் பிரவணத முன்னோட்டு வைக்கணும் என்ன காரியம் நாம் மறக்கானே பாடில். இந்தியன் ஃபெடரல் கண்ணையே சக்திப்படுத்துக என்னதான் நாம் தொடர்ச்சியாய் செய்யேண்டதாயிட்டுள்ளது. நம்முடைய அரசியல் சட்டத்தை பொறுத்தமட்டிலும் நம்முடைய அரசியல் சட்டம் கூட்டாட்சி முறையைத்தான் தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டிருக்கிறது. அரசியல் சட்ட அமைப்பில் கூட்டாட்சி தான் முதன்மையானது என்பதை நாம் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. ஆகவே கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலான முயற்சிகளும் அதற்கான போராட்டங்களும் நாம் தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்க வேண்டும். சுவாதந்திர சமர கட்டத்திலும் ஈ நிலபாடு தன்னையான தேசிய பிரஸ்தானம் முன்னோட்டு வச்சிருந்தது. இத்தரம் இடபடல்கள் ராஜ்யத்து தொடர்ச்சியாய் நடந்து வந்த பச்சாத்தலம் நாம் ஓர்த்துக்கொண்டான இன்னத்தை யாதார்த்தியத்தை அபிகரிக்கின்றது. இன்னத்தை யாதார்த்தியம் என்னது ഫെഡറൽ സംവിധാനത്തെ തകർക്കുക എന്നാണ്. രാഷ്ട്രീയ അജണ്ടയുള്ള ഒരു വിഭാഗം അത്തരമൊരു രാഷ്ട്രീയ അജണ്ട RSSനും സംഘപരിവാറിനുമുണ്ട്. ആ RSS നയിക്കുന്ന BJP അധികാരത്തിൽ വന്നത് തന്നെയാണ് ഇന്നത്തെ ആ രാഷ്ട്രീയ സാഹചര്യം. വിടുതലൈ പെട്ടതിലിരുന്ന് இந்த நிலையை கூட்டாட்சி தத்துவ நிலையை தொடர்ச்சியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் தேசிய இயக்கம் நாடு முழுக்க கடைபிடித்திருக்கின்ற ஒன்று. அப்படி தொடர்ந்து வந்திருக்கின்ற சூழ்நிலைதான் இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்தை தகர்ப்பது என்ற நிலையை நோக்கி இந்த நாட்டிலே
ஒரு தேசிய அஜெண்டா முன்னெடுக்கப்படுகிறது. இந்த தேசிய அஜெண்டாவை முன்னெடுப்பது ஆர்எஸ்எஸ்ஸும் சங்பரிவாரத்தை சார்ந்த அமைப்புகளும். ஆர்எஸ்எஸ் சங்பரிவாரத்தால் வழிநடத்தப்படக்கூடிய பிஜேபி இன்றைக்கு அதிகாரத்திலே வந்திருக்கின்ற சூழ்நிலையிலேதான் இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நடைபெறுகின்ற நிகழ்வுகள் மூலமாக கண்டறிய முடியும். சம்ஸ்தானங்களை குறித்து ஆர்எஸ்எஸ் வச்சு உயர்ந்தொரு தயமுண்டு. ஆ சம்ஸ்தானங்கள் துர்பலப்பட்டு போகணும் என்னுள்ளதானது. அதுகொண்டு தന്നെ ஃபெடரல் கவர்மெண்ட்க்கு നേരെ சக்தமாய ஆக்ரமணமான அவர் தொடர்ச்சியாய் சங்கடிப்பிச்சு கொண்டிருக்கிறது. அதிந்த பாகமாய் ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் என்ன ஆர்எஸ்எஸ் முத்ராவாக்கியம் பிராவர்த்திகமாக்கான நடபடிகளான பிஜேபி சர்க்கார் நடத்தினது என்று காணேண்டதாயிற்று. மாநிலங்களை பொறுத்தமட்டிலும் ஆர்எஸ்எஸ் ஒரு விதமான கொள்கையை கொண்டிருக்கிறது. மாநிலங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். மாநிலங்களை பலவீனப்படுத்துவது என்பதற்காகத்தான் கூட்டாட்சி தத்துவத்தை இன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தை இல்லாமலாக்கி இந்த நாட்டிலே ஒற்றைத்தன்மையை உருவாக்க வேண்டும். அதாவது ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் என்ற ஒற்றை நிலை நோக்கி இந்த நாட்டை தள்ள வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. அதைத்தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிஜேபி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய முயற்சிகளை முறியடிக்கவென்ற நிலையிலேதான் நாட்டு மக்களாகி நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஃபெடரல் கவர்மெண்ட்க்கு நேரேயுள்ள ஆக்கிரமணம் வளர நேரத்தை தന്നെ நம்ம ராஜ்யத்து தொடங்கி வச்சதான். அதனை தொடக்கம் குறித்தது காங்கிரஸ் ஆயிருந்தது. அங்கே நம்ம ராஜ்யத்து ஃபெடரல் கவர்மெண்ட்க்கெதிரே ஆக்கிரமணம் சக்திப்படுத்தி ஜனாதிபத்திய விருத்தத கூடுதல் சக்திப்படுத்த நிலையும் உண்டாயிருந்தது. இது புதிய மானங்கள் கொடுத்து கொண்டு அக்ரமபரமாக முன்னேறுகையான இப்போ அதிகாரத்திலுள்ள பிஜேபி சர்க்கார். கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்க துவங்கியது துவக்கத்திலேயே ஆரம்பித்து விட்டது. முதன் முதலாக கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதலை துவக்கியது காங்கிரஸ் கட்சி. தற்போது அந்த நிலையிலிருந்து மாறி அதைவிடவும் முன்னெடுத்துக் கொண்டு இன்றைக்கு புதிய எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சார்ந்தவர்கள். ஆகவே இன்றைய பிஜேபி ஆட்சி வந்திருக்கின்ற சூழ்நிலையில் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து நம் முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தரத்திலுள்ள ஆக்கிரமணத்தின் எதிரே சக்தமாய பிரதிரோதமான நம்ம ராஜ்யத்து உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆ உயர்ந்து வரல பிரதிரோதத்தின் பாகமாயான ஈ செமினாரினேயும் காணேண்டது. இதற்கு எதிராக நாடு முழுக்க எதிர்ப்புகள் உயர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி எழுந்து வருகின்ற அந்த எதிர்ப்பினுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இங்கே நடக்கின்ற மாநில சுயாட்சிக்கான இந்த மாநாடு என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம ராஜ்யத்திலே பரணகடனையை கூடுதல் சக்திப்படுத்துகையும் ராஜ்யத்தை கூடுதல் ஜனாதிபத்தியவல்கரிக்கையும் ஃபெடரல் கடனையை கூடுதல் சக்தமாக்குகையான வேண்டது. அதன் உதகுந்த விதத்தில் கேந்திர சம்ஸ்தான பந்தங்களில் ஒளிச்செடுத்து வருத்தான பிரவர்த்தனங்கள் உண்டாகேண்டதாயிட்டு அதிலூட மாத்தமே ராஜ்யத்தின் ஐக்கியவும் அகண்டதையும் நிலநிறுத்தானாகும். நம்முடைய நாட்டை பொறுத்தமட்டிலும் நம்முடைய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை நாம் வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அரசியல் சட்டம் வகுத்து தந்திருக்கக்கூடிய நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையான உறவுகள் இவைகள் குறித்தெல்லாம் ஒரு புதிய மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டிலே நாம் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும். அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நோக்கி நாட்டு மக்களாகிய நாம் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஈ யதார்த்த போதத்தோட நமக்கு முன்னேறான் கிடையாது. அங்கே நோக்கியால் ஈ செமினார் ராஜ்யத்தின் ஐக்கியவும் அஜண்டையும் காத்து சூட்சிக்குவான இடபடல் கூடியான
என்று நமக்கு வலியுறுத்தானாகும். இந்த யதார்த்தத்தை உணர்ந்தோம் என்றால் இந்த மாநாடு என்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கின்ற ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் நாம் இந்த பிரச்சனையிலே தலையீடையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய ராஜ்யத்தின் பெடரல் சம்விதானம் ரூபப்பட்டு வந்ததுமாய் பந்தப்பட்ட காரியங்கள் பரிசோதிச்சால் மூணு ட்டங்கள் அதினுண்டு காணும். ஆதிய கட்டத்தில் பாஷா சம்ஸ்தானங்கள் ரூபீகரிக்கிறது வேண்டியுள்ள இடபடலாயிருந்து உயர்ந்து வந்தது. இவட விசாலாந்திர ஐக்கிய கேரளம் சம்யுக்த மகாராஷ்டிர தொடங்கிய நிரவதி பிரக்ஷோபங்கள் உயர்ந்து வந்தது நாம் ஓர்க்கேண்டதான். தமிழ்நாட்டிலும் பாஷா பிரச்சனங்கள் உயர்த்தி பிடிச்சு கொண்டுள்ள நிரவதி பிரக்ஷோபங்கள் வளர்ந்து வருகின்றன. பாஷா சம்ஸ்தான ரூபீகரணம் என்ன ஆசயம் பிராவர்த்திகமாக்குனே ஆதகட்டத்தில் அன்று அதிகாரத்தில் காங்கிரஸின் ஒரு அரச்சு நிற்புண்டாயிரம் ஜனசங்கமாக இன்ன பிஜேபியுட பூர்வரூபம் ஜனசங்கம். ஜனசங்கத்தின் இத்தரம் சம்ஸ்தான ரூபீகரணத்தோடு யோஜிப்புண்டாயிரத்தில் அதி நிஷிதமாக எதிர்க்க சமீபனமாயிருந்து சுவீகரிச்சது. நம்முடைய தேசத்தில் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பரிசோதிப்போமேயானால் அதை மூன்று கட்டங்கள் கொண்டதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முதன்மையாக மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னெழுந்தது. ஆந்திராவிலே விசாலாந்திரா என்ற கோரிக்கை, கேரளத்திலே ஐக்கிய கேரளம் என்ற கோரிக்கை, ஒன்றுபட்ட மகாராஷ்டிரம் என்ற கோரிக்கை என்றெல்லாம் முன்றெழுந்தன. தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் இங்கு மொழி பிரச்சினைக்காக போராட்டங்கள் அன்றைக்கு வெடித்து கிளம்பியன. அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் பொழுதெல்லாம் மொழி வாரிய மாநிலங்கள் அமைப்பதற்கு அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் தயக்கம் காட்டியது. ஆனால் ஜனசங்கம் என்று சொல்லக்கூடிய இன்றைய பிஜேபியினுடைய அன்றைய வடிவத்திலான கட்சி அதற்கு முற்றிலும் எதிர்ப்பான நிலையை அன்றைக்கு மேற்கொண்டிருந்தார்கள். பட்சே பாஷாடிஸ்தானத்தில் உள்ள சம்ஸ்தானம் என்னை ஆவசியம் முன்னிறுத்தியுள்ள பிரக்ஷோபம் சக்தமாகுகையும் ஆந்திரையில் ஆ பிரக்ஷோபத்தின் பாகமாக ஒரு வக்தசாட்சி உண்டாகையும் செய்தபோதான இத்தரமொரு தீர்மானத்திலேக்கு அன்னத்தை கேந்திர சர்க்கார் நீங்கியது அல்ல அங்கே நீங்கினதே நிர்பந்திதமாயது என்று நாம் ஓர்க்கேண்டதான். மொழிவாரி மாநிலம் அமைக்க வேண்டும் என்ற போராட்டம் மேலும் மேலும் தீவிரமடைந்தது மாத்திரமல்ல ஆந்திராவிலே அதற்கான ஒரு இரத்த சாட்சியும் அன்றைக்கு தியாகத்தையும் இரத்த ஒரு மிகப்பெரிய தியாகத்தையும் அன்றைக்கு ஆந்திரா சந்தித்தது. அதன் அடிப்படையிலே தான் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் சென்றது. இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட மொழிவாரி மாநிலங்களை அமைப்பதற்கு கூட அன்றைக்கு முன்வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சுவாதந்திரானந்தர இந்தியட ஆதகட்டம் பரிசோதிச்சால் நமக்கு காணும் கழியுக ராஜ்யத்தாகே கேந்திரத்திலும் சம்ஸ்தானங்களிலும் எல்லாம் ஏககட்சி பரணமாயிருந்து வந்ததான். கேந்திரவும் சம்ஸ்தானவும் ஒரே பார்ட்டி பரிக்கிற சாஹரியம் அதுகொண்டு தான் ஆ ட்டத்தில் சம்ஸ்தான அதிகாரங்கள பிரச்சனங்கள் சஜீவமாக முன்னோட்டு வைக்கிற நிலையுண்டாயில்ல. விடுதலை போராட்டத்திற்கு பிந்தைய காலத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா முதன்மையாக மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே கட்சியினுடைய ஆட்சியே சிறு காலத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்படி இருந்த காரணத்தினால் மாநிலத்திலும் மத்தியத்திலும் ஒரே கட்சி ஆட்சி நடந்த காரணத்தினாலே தான் அப்போது மாநில அதிகாரங்கள் குறித்த பெருவாரியான விவாதங்களோ அதற்கான பிரச்சனைகளோ அன்றைக்கு எழாமல் இருந்தன. என்னால் 1957 கேரளத்தில் கவர்மெண்ட் ரூபீகிருதமாயதோடு வத்தியஸ்தமாக ஒரு நிலையுண்டாய். ஆ கவர்மெண்ட் அப்படி கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய நேதத்திலுள்ள ஒரு கவர்மெண்ட் ஆயிருக்கு. ஆ கவர்மெண்ட் பூபரிஷ்கரணம் அடக்கமுள்ள நடவடிகள் சுவீகரிக்க தயாராய் நியமங்கள் பாசாக்க தரத்திலேக்கு நீங்கி இது ராஜ்யத்தாகே நிலநிற்கிற சாஹரியத்தில் வத்தியஸ்தமாக ஒன்றாயிருக்கு. புதிய வழியிலேக்கு ஒரு சம்ஸ்தானம் நீங்குகையாயிருக்கு. அங்கேயான நேரத்தை பராமர்சிச்ச ஆ கவர்மெண்டினே திருச்சுவிடனே அவஸ்த
கேந்திர கவர்மெண்ட் சுவீகரிச்சது. ஃபெடரல் சம்விதானத்தினெதிரேயுள்ள ஆத்தத்தை கடுத்த ஆக்ரமணமாயிருந்து அது. 1957 ஒரு வேறுபட்ட நிலை ஏற்பட்டது. 1957 தான் கேரள மாநிலத்திலே ஒரு புதிய அரசாங்கம் உருவானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் அன்றைக்கு ஒரு புதிய அரசாங்கம், மத்தியிலிருந்து மாறுபட்ட ஒரு அரசாங்கம் கேரளத்திலே உருவானது. அந்த அரசாங்கம் உருவான போது நில சீர்திருத்த திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். நாட்டு மக்களுக்கு தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலவிதமான புதிய திட்டங்கள் அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டன. இதனுடைய விளைவாக ஒரு வேறுபட்ட நிலை, வித்தியாசமான நிலை ஏற்பட்டது. புதிய பாதையை நோக்கி கேரளா செல்ல துவங்கியது. இந்த சூழ்நிலையிலே தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கேரள அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் பொறுக்க மாட்டாமல் அந்த அரசாங்கத்தை கவிழ்க்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். கேரள அரசாங்கத்தினுடைய கவிழ்ப்பு என்பதுதான் நம்முடைய கூட்டாட்சி தத்துவம் மீது தொடுக்கப்பட்ட முதல் தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1960களுடைய அவசானத்தோட ஒரு புதிய சாகச்சரியம் இந்தியில் உயர்ந்து வந்தது. பிராதேசிக பார்ட்டிகளுடைய நேதத்திலுள்ள சம்ஸ்தான கவர்மெண்ட்கள் அதிகாரத்தில் வந்ததாயிருந்து ஆ சாகச்சரியம். இடதுபட்ச நேதத்திலுள்ள சம்ஸ்தான சர்க்காரிகளும் அதிகாரத்தில் வந்து ஈ கட்டத்தில் கேந்திர சம்ஸ்தான பந்தங்கள் கூடுதல் ஃபெடரல் பிரவணதையோட அழிச்சு பணியேண்டதின் ஆவசியகத சக்தமாய் ராஜ்யவியாபகமாய் தான் உயர்ந்து வருகையுண்டு. 1960 காலத்திற்கு பிறகு நிலைமையிலே வேறும் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏற்பட்ட சூழல் என்பது மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வர துவங்கின. இடதுசாரி கட்சிகளும் மாநில கட்சிகளும் மாநிலத்திலே ஆட்சிகளை கைப்பற்றினார்கள். அந்த சூழலிலேதான் மத்திய மாநில உறவுகளை மாற்றி எழுத வேண்டும், அதை திருத்தியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்னுக்கு வந்தன. ஆ கட்டத்தில் கேரளத்தில் அதிகாரத்தில் இருந்தாயிருந்த இடதுபட்சத்தின் நேதத்திலுள்ள கவர்மெண்ட் தேசிய விகசன சமிதிக்கு இதுமாய் பந்தப்பட்டு பிரத்யேக நிர்தேசங்கள் தான் சமர்ப்பிச்சு. கேந்திரவும் சம்ஸ்தானங்களும் தம்மிலுள்ள சாம்பத்திக பந்தங்களோட அடிஸ்தானத்தில் பிரச்சனங்கள் முன்னோட்டு வைக்கையான செய்தது. சமானமாய அவஸ்த ஈ கட்டத்தில் தமிழ்நாட்டிலும் உண்டாயி என்பது நாம் ஓர்க்கணும். கேரளாவில் அதிகாரத்துக்கு வந்த இடது முன்னணி அரசாங்கம் தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலில் தன்னுடைய கருத்துக்களை முன்னெடுத்தார்கள். மத்திய மாநில அரசுகளுடைய உறவுகள் சம்பந்தமாக பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், மாநில அரசுகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவருடைய நிதி சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற குரலை தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலே கேரள அரசின் சார்பிலே இடதுசாரி கட்சிகள் முன்னெடுத்தார்கள். அதே காலத்தில்தான் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டன. தமிழகத்திலிருந்தும் இந்த நாட்டிலே மத்திய மாநில உறவுகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வந்து கொண்டே இருந்தன. 1969 ஆகஸ்ட் 19 கேந்திர சம்ஸ்தான பந்தங்களே குறித்து படித்து ஏதொக்கே அதிகாரங்களான கேந்திரத்தில் நின்று சம்ஸ்தானத்திலேக்கு கைமாறேண்டது என்பது பரிசோதிக்கிறதினாய் டாக்டர் பி வி ராஜமன்னார் சேர்மானாயுள்ள ஒரு கமிட்டி ഇവിടെ രൂപീകരിക്കുകയുണ്ടായി. 1971 May 27 രാജമന്നാർ കമ്മിറ്റിയുടെ റിപ്പോർട്ട് സമർപ്പിക്കപ്പെട്ടു. ഇതിന്റെ തുടർച്ചയായി സംസ്ഥാന സ്വയംഭരണത്തെക്കുറിച്ചുള്ള തമിഴ്നാട് ഗവൺമെന്റിന്റെ വീക്ഷണങ്ങളും രാജമന്നാർ കമ്മിറ്റി ശുപാർശകളും കേന്ദ്ര ഗവൺമെന്റ് അംഗീകരിക്കണമെന്നും അതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ശരിയായ ഫെഡറൽ വ്യവസ്ഥ ഉൾക്കൊള്ളും വിധം ഭരണഘടന ഭേദഗതി ചെയ്യണമെന്നും ആവശ്യപ്പെടുന്ന പ്രമേയം തന്നെ അംഗീകരിക്കുകയുണ്ടായി. 1969 ആഗസ്റ്റ് 19 മധ്യ മാനില ഉറവുകൾ സംബന്ധമാക ഈട്ട ഒരു കമ്മീഷൻ ഉരുവാക്കപ്പെട്ടത്. ഡോക്ടർ പി വി രാജമന്നാർ തലമയിലെ അമയ്ക്കപ്പെട്ട അന്ത കമ്മിറ്റി മധ്യ മാനില ഉറവുകളിലെ എന്നെന്ന മാറ്റങ്ങൾ ചെയ്യവേണ്ടുമെന്ന് ആയു ചെയ്ത് 1971 May 27 அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்தது. ராஜமன்னா கமிஷனுடைய அறிக்கையில் மாநில உரிமைகளிலே என்னென்ன மாற்றப்பட வேண்டும் என்ற பல்வேறு அம்சங்கள் அதில் இருந்தன. அதையொட்டி தமிழ்நாடு அரசாங்கமும்
அதே போல ராஜமன்னார்குடைய பரிந்துரைகளை அமலாக்க வேண்டும் என்று வற்புறுத்த துவங்கியது. மத்திய அரசாங்கம் மாநில அரசுகளுக்கு அதிக உரிமைகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கைக்கு பிறகு இந்த நாடு முழுக்க மிகப்பெரிய வலுப்பெற்று வந்தது. இவிட நாம் பிரத்யேகமாய் ஓர்க்கேண்ட ஒரு காரியம் உண்டு. கேந்திரத்தில் அதிகாரத்தில் வந்த கவர்மெண்ட்கள கூட்டத்தில் 1989 ஆதமாய் ஃபெடரல் சம்விதானம் சக்திப்படுத்தான நீக்கங்கள் உண்டாயது. அந்த தேசிய முன்னணி கவர்மெண்ட் ஆயிரம் அதிகாரத்தில் 1990 அந்தர்சான கவுன்சில் ரூபீகிருதமாக இடதுபட்சத்தின் ஜனாதிபத்திய சக்திகளையும் சக்தமான இடபடலான ஃபெடரலிசத்தின் வேண்டி ராஜ்யத்துயர்ந்து வரும் சப்தம் என்னது நாம் திச்சறியேண்டது. மத்திய அரசாங்கத்தில் 1989 முதல் தடவையாக கூட்டாட்சி என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அன்றைக்குதான் தேசிய முன்னணி மத்திய அரசாங்கத்திலே ஆட்சி பீடத்திலே அமர்ந்தது. 1990 தேசிய மாநிலங்களுக்கிடையிலான உறவுகள் குறித்து அன்றைக்கு பல்வேறு தீர்மானங்கள் வந்தன. குறிப்பாக சொல்லப்போனால் இடது முன்னணியும் ஜனநாயக கட்சிகளும் கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக அன்றைக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்டது அந்த 1990 உருவான அந்த தேசிய முன்னணி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே மாநிலம் மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கு இடையிலான உறவுகள் குறித்து புதிய பரிணாமத்தை நாம் சந்தித்தோம். இதோடொப்பம் நாம் கௌரவமாய் காணேண்ட ஒரு விஷயமான உதாரவல்கரண நயம். உதாரவல்கரண நயத்தில் நின்று மாற்றி நிறுத்திக்கொண்டு வர்த்தமான காலத்தை கேந்திர சம்ஸ்தான சர்க்காரிகளிட பந்தம் சர்ச்சைக்கெடுக்கானே ஆவில்ல. இதனே ஈ விஷயம் சம்பந்த சர்ச்சைகளிட மூணாம் ட்டம் நமக்கு விசேஷிப்பிக்காம் சாஹரியம் உண்டாகும். இது தீர்த்தும் ஜனாதிபத்திய விருதமாக நிலையான மத்திய அரசாங்கம் சமீபகாலமாக எடுக்கிற நிலைப்பாடு என்ன? தங்களுடைய கொள்கையிலே மாறுபட்ட கொள்கை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தங்களுடைய கொள்கையில்தான் செயல்பட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். மாநில அரசுகள் அந்தந்த மாநில மக்களுடைய அபிலாசைகளுக்கு ஏற்ற அடிப்படையில் தான் அவருடைய கொள்கைகளை வடிவமைத்துக் கொள்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் மாநிலத்திலே ஆட்சி என்ற அரசோ கட்சியோ தேர்தலுக்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதிகள் வழங்குகிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அந்த மாநில மக்களுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் அதற்கேற்ற வாக்குறுதிகளை தருகிறார்கள். அந்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு நடைமுறைப்படுத்துவதை இன்றைக்கு தடுக்கிறார்கள். அதற்கு அனுமதி தர மறுக்கிறார்கள். அப்படி அனுமதி தர மறுத்துவிட்டு மக்கள் விரும்பாத மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கொள்கைகளை மாநில அரசுகள் நடத்தித்தான் ஆக வேண்டும் என்று இன்றைக்கு நிர்பந்தம் தருகிறார்கள். இதனால் தாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்படுகின்றன. இது மிக மிக மோசமான ஜனநாயக விரோத செயலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகோலவல்கரண உதாரவல்கரண நயங்கள் நடப்பாக்கியதோட சம்ஸ்தானங்கள் தம்மி மூலதனத்தின் வேண்டி மத்சரிக்கிற ஒரு சாஹரியம் உயர்ந்து வருகையான கேந்திரத்தில் சம்ஸ்தான வீதம் குறக்கம்போ சாம்பத்திக பிரதிசந்தி ரூட்சமாக நிலையும் உயர்ந்து வரும். சம்ஸ்தானங்கள் தம்மிலுள்ள மத்சரவும் அதிலூடையுள்ள ஒரு பிரத்யேக தரத்திலுள்ள அசந்துலிதாவஸ்தையும் வர்த்திப்பிக்கிறதான ஈ நயங்கள் வழிவகுக்கிறது. இன்றைக்கு பின்பற்றி வரக்கூடிய நவீன தாராளமய கொள்கை மோசமான நிலையை நோக்கி இட்டுச் செல்கிறது. மாநிலங்கள் எல்லாம் மூலதனங்களை ஈர்ப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள். நிதி மூலதனம் இன்றைக்கு மாநிலங்களை ஆட்சிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமற்ற போட்டிகள் இன்றைக்கு நிலவுகின்றன. இதனால் மாநிலங்களுக்கிடையிலே சமமற்ற நிலைகள் ஏற்பட்டு மிக மிக மோசமான நிலையை நோக்கி மாநிலங்கள் இன்றைக்கு இந்த நவீன தாராளமய காலத்தில் தள்ளிவிடப்படுகின்றன.
ഇവിടെ വർത്തമാനകാലത്ത് സാഹചര്യങ്ങൾ പരിശോധിച്ചാൽ എങ്ങനെയാണ് ആഗോളവൽക്കരണ നയങ്ങൾ ഫെഡറൽ സംവിധാനത്തെ തകർക്കുന്നത് എന്ന് കാണാൻ കഴിയും. അതിന്റെ ഭാഗമാണ് ആസൂത്രണ കമ്മീഷൻ ഇല്ലാതായത്. അതിന്റെ ഭാഗം തന്നെയാണ് സംസ്ഥാന സർക്കാരിനെ മറികടന്ന് പഞ്ചായത്ത് തലം വരെ കേന്ദ്ര സർക്കാർ ഇടപെടാനുള്ള ശ്രമം. അതിന്റെ മറ്റൊരു ഭാഗമാണ് ദേശീയ വികസന കൌൺസിലും ഇന്റർസ്റ്റേറ്റ് കൌൺസിലും മറ്റും വിളിച്ചുകൂട്ടുന്നതിനുള്ള അറച്ചുനിൽപ്പ്. ചുരുക്കത്തിൽ, സംസ്ഥാനങ്ങൾക്ക് തങ്ങളുടെ കാര്യങ്ങൾ അവതരിപ്പിക്കാനുള്ള അവസരം ഇല്ലാതാക്കിയിരിക്കുന്നു എന്നതാണ് വസ്തുത. இன்றைக்கு இருக்கிற சூழல் என்பது நவீன தாராளமயத்தினுடைய ஒரு புதிய இடத்தை நோக்கி திரிகின்றது. இதனுடைய விளைவு என்னவென்றால், இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி அமைப்பு என்பது தகர்க்கப்படுகிறது. இதனுடைய விளைவாக திட்ட கமிஷன் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நேரடியாக மத்திய அரசாங்கம் உள்ளாட்சிகளில் தலையீடு செய்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சிலோ அதேபோல மாநிலங்கள் கவுன்சிலோ இன்றைக்கு கூட்டப்படுவதில்லை. மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுடைய விருப்பப்படியான திட்டங்களையும் நடவடிக்கைகளை இன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் RSS முன்னோட்டு வைக்கிற நயத்தின் பாகமான என்னது நாம் காணும். நேரத்தே தான் துறந்த கம்போளத்தின் வேண்டியாயிருந்து ஜனசங்கம் நிலக்கொண்டிருந்தது. அதேபோல தான் நானாத்வத்தில் ஏகத்வம் என்ன தத்துவத்தின் அடிஸ்தான சிலையான ஃபெடரலிசம். அது RSS பூர்ணமையும் எதிரான ஜனாதிபத்தியபரமான சம்விதானங்களை மானிக்காத்த நிலையான RSS-னுள்ளது. அதுகொண்டு தான் ஜனாதிபத்திய சம்விதானங்களை நிலநிறுத்துக என்னது பிரதானமான ஃபெடரலிசம், ஜனாதிபத்தியம், நானாத்வத்தில் ஏகத்வம் இவையெல்லாம் பரஸ்பரம் பந்தப்பட்டு கிடக்கின்ற RSS அமைப்பானது இந்த நாட்டிலே ஓபன் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வெளிப்படையான சந்தை என்ற கொள்கையிலே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். அதைத்தான் அன்றைக்கு ஜனசங்கம் அன்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள், ஒரே இடத்தில் அதிகாரத்தை குவித்தல், கூட்டாட்சி தத்துவத்தை தகர்த்தல் என்பதெல்லாம் RSS-னுடைய திட்டங்கள். அதுதான் இன்றைக்கு நடைமுறையாகிக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானதாகவும் அதே போல கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஜன உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால், இத்தகைய போக்குகளை எதிர்த்து நம்முடைய குரலை உயர்த்தியாக வேண்டும். கூவல் கழுதி சம்சாரிக்கான் வச்சிட்டா இவட நம்ம கௌரவமான ஒரு விஷயம்லோ சர்ச்ச செய்யுது. ആ ഗൗരവമായ ഒരു സൃഷ്ടിയെ ചർച്ച ചെയ്യാനാണ് നാം ഈ വേദി ഒരുക്കിയത്. അപ്പോൾ അത് ഗൗരവമായി ചർച്ച ചെയ്യുമ്പോൾ അതിൻ്റെ അവസാനം കൂവൽ കൊണ്ടൊരു കാര്യമില്ല. അതൊരു ശൈലിയാണെങ്കിലും ഇപ്പോഴത്തെ ചെറുപ്പക്കാരുടെ ഒരു ശൈലിയാണത്. എന്ത് സന്തോഷിക്കേണ്ട ഘട്ടത്തിലും കൂവുക എന്നുള്ളത്. പക്ഷേ നാം ചർച്ച ചെയ്യുന്നത് നമ്മുടെ രാജ്യത്തിൻ്റെ നിലനിൽപ്പുമായി ബന്ധപ്പെട്ട പ്രശ്നമാണ്. രാജ്യത്തിൻ്റെ നിലനിൽപ്പ് എങ്ങനെ മുന്നോട്ട് പോകണമെന്നതാണ് നാം ചർച്ച ചെയ്യുന്നത്. അത് മനസ്സിലാക്കാൻ ഈ ശബ്ദമുണ്ടാക്കുന്നവർ ശ്രദ്ധിച്ചാൽ നല്ലത്. நாம் விவாதிக்கின்ற பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமானது, நாட்டுக்கு அடிப்படையான ஒன்று. ஆகவே அதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். மாறாக ஒலி எழுப்புவது என்பது அந்த சர்ச்சையை உட்கொள்வதற்கோ அந்த விவாதத்தின் அடிப்படையிலே நாம் எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு வலு சேர்ப்பதற்கோ உதவாது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் ஒலிகள் எழுப்பாமல் இங்கே பேசப்படுகின்ற கருத்துக்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சப்தம் உண்டாக்கியவர் எந்த சம்சாரத்தை தடுத்தப்படுத்துக என்ற உத்தேசத்தோட அல்ல, அதனுக்கு அறியா, அது அவருடேதாய ஒரு ரீதியான. அப்போ சப்தம் உண்டாகும்போ எந்த மட்டவர் கேட்காதிக்கதான நாம் மனசிலக்கேண்டது. நீங்கள் சப்தம் எழுப்புவது என்பது என்னுடைய உரைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்த வேண்டும் என்பதல்ல, உங்களுடைய உற்சாகத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கிறீர்கள். இருந்தாலும் கூட நீங்கள் எழுப்புகின்ற சப்தங்கள் என்பது இங்கே பேசப்படுகின்ற விவாதிக்கப்படுகின்ற விஷயங்களை யாரும் கவனிக்க முடியாத நிலையை நோக்கிச் செல்லும். ஆகவே கவனித்து இந்த உரையை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்லிமெண்டரி ஜனாதிபத்தியத்தோடு RSS-ന് യോജിപ്പില്ല. അവരിപ്പോ പ്രസിഡൻഷ്യൽ സമ്പ്രദായത്തിലേക്ക് നീക്കാൻ പറ്റുമോ എന്നാണ് നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ രാജ്യത്ത് വിഭിന്നങ്ങളായ സംസ്കാരങ്ങളാണുള്ളത്. ആ സംസ്കാരങ്ങളൊന്നും ഉൾക്കൊണ്ടു പോകാൻ അവര് തയ്യാറല്ല. സ്വാതന്ത്ര്യ പ്രസ്ഥാനം ഈ വിഭിന്നങ്ങളായ സംസ്കാരത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ രൂപം കൊണ്ടതായിരുന്നു.
அப்போ வைவித்தியங்களே உள்க்கொள்ளுகையும் அதி அடிஸ்தானத்தில் விகசிக்கையும் செய்யும் இந்தியன் தேசியதையுட சவிசேஷத உள்க்கொள்ளுன இவர் கழியில் என் கண்டுகொண்டு வேணும் நாம் நம்ம நிலப்பாடு சுவீகரிக்க. ஆர்எஸ்எஸ் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்ற ஒரு அமைப்பு, அது இன்றைக்கு ஜனாதிபதி ஆட்சி முறையை நோக்கி இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த நாட்டில் பலவிதமான மாநிலங்கள் இருக்கின்றன. மாநிலங்களுடைய உணர்வுகள் வேறுபடுகின்றன. மாநிலங்கள் வேறுபட்ட உணர்வுகளை கொண்ட மக்களை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாநிலங்களில் வாழ்கின்ற பல்வேறு தேசிய இன மக்களுடைய கருத்துக்களையும் அவருடைய உணர்வுகளையும் மதித்து இந்த நாட்டிலே ஆட்சி என்பது அமைக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சி என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அடிப்படையிலே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறுபட்ட நிலையை நோக்கி இந்த நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புறையே சிதைக்கின்ற வகையில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வைவித்தியமான நிரவதி பாஷகளான நம்ம ராஜ்யத்துள்ள ஆ பாஷகளிட மேலே ஹிந்தி அடிச்சேல்பிக்கான நடவடிக்கையான இப்போ சுவீகரிச்சு கொண்டிருக்கிறது. இவட ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் என் ஆர்எஸ்எஸ் காட்சப்பாடு பிராவர்த்திகமாக்கான் சிரமிக்கணும்னு நேரத்தை பண்ணது அதி பாகமாய்டா. இந்தியக்கார் பொதுவாய் சம்சாக்கிற ஒரு பாஷ இல்ல. ஓரோ சம்ஸ்தானத்தும் பாஷ வத்தியஸ்தான, வஸ்திரம் வத்தியஸ்தான், சம்ஸ்காரம் வத்தியஸ்தான். இப்போ நம்ம பலரும் முண்டெடுத்துட்டுண்டோ, முண்டெடுத்தவரு சிலர் வலத்தோட்டான கொடுக்க, சிலர் இடத்தோட்டான கொடுக்க, இதுக்க பல ரீதியான நம்ம நாட்டு நாம் கழிக்கிற பட்சம் பலதரத்திலான. இங்கே பலதரத்திலுள்ள வைவிங்களான நம்ம ராஜ்யத்தாக நிலநிற்கிறது. நம்முடைய நாட்டில் மக்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழிகள் பேசப்படுகின்றன. நம்முடைய நாட்டுக்கென்று பொதுவான மொழி இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்பது இவைகளை அங்கீகரிக்க தயாராக இல்லை. அவர்கள் இந்தி, இந்து, இந்துஸ்தான் என்ற நிலையை நோக்கி செல்ல முயற்சிக்கிறார்கள். நாம் பல மொழிகளை பேசுகிறோம், பலவிதமான ஆடைகளை அணிகிறோம், பல்வேறு விதமான பண்பாடுகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் வேட்டி கட்டுவதை பார்த்தால் கூட வேறுபாடுகள் இருக்கின்றன. சில வலது பக்கமாக வேட்டி கட்டுகிறார்கள், சில இடது பக்கமாக வேட்டி கட்டுகிறார்கள். இதில் கூட வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே நம்முடைய நாடு என்பது பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட, பல்வேறு பண்புகளை கொண்ட ஒரு நாடு. இதை ஏற்றுக்கொள்வதற்கோ அங்கீகரிப்பதற்கோ இன்றைக்கு இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு தயாராக இல்லை. ஆகவே ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை மொழியை திணிப்பதற்கு அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய பிரஸ்தான காலத்து தேசஸ்நேக முத்ராவாக்கியங்கள் விழித்தது போலும் பல பாஷகளிலாயிருக்கும். நம்ம ராஜ்யத்து ஏற்றவும் கூடுதல் உயர்ந்த நல்ல ரீதியில் உயர்ந்த பல முத்ராவாக்கியங்கள் உண்டு. அதில் ஒன்று முகமது இக்பால் எழுதியதாயிருந்தது. சாரே ஜஹாம்சே அச்சா என்று தொடங்குந்த வரிக, அதே சமயம் அதுகம் உருதுவில் எழுதிய ஆ கானம் தமிழில் சுப்பிரமணிய பாரதி ஏற்று சொல்லியது பாருக்குள்ளே நல்ல நாடு என் பாரத நாடு என்றான். கேரளத்தில் பாரதம் என்ன பேர் கேட்டால் அபிமானபூரிதமாகணும் அந்தரங்கம் என்ன வெள்ளத்தோൾ பாடியது. அப்போ எந்த இந்தியட சவிசேஷத வத்தியஸ்தாஷகளிலும் சம்ஸ்காரங்களிலும் நின்றுகொண்டு ஞங்கள் ஒன்னு பிரியாபிக்கிறது. நம்முடைய தேசிய விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது பலவிதமான மொழிகளிலே முடக்கங்கள் எழுந்தன. பல்வேறு மொழிகளிலே எழுந்த முடக்கங்கள் பிரசித்தி பெற்றன. குறிப்பாக சொல்லப்போனால் முகமது இக்பால் உருது மொழியிலே எழுதினிய சாரே ஜஹான்சே அச்சா என்ற அந்த பாடலாகட்டும், மகாகவி பாரதி அவர்கள் பாடிய பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்கின்ற பாடலாகட்டும், அல்லது கேரளத்துடைய மலையாள மொழியைச் சார்ந்த வள்ளத்தோல் எழுதிய பாரதம் என்ற பெயர் கேட்டால் அபிமானபூர்வ கணமந்திரங்கம் என்ற அந்த பாடலாகட்டும், இவைகள் அனைத்துமே ஒரே கருத்தை வலுப்படுத்துகின்ற மூன்று பாடல்கள். நாங்கள் வேறுபட்ட மொழிகளை பேசினாலும் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருந்தவர்களாகவும் எங்களுடைய நாடு ஒன்று, நாங்கள் ஒரு தாயின் மக்கள், எங்களுடைய நாடு பெருமை மிக்க நாடு என்ற கருத்தை இந்த பாடல்கள் இன்றை வலுப்படுத்துகின்றன. சவிசேஷத உள்க்கொள்ளும் இல்லை அதி அர்த்தம் நம்ம ராஜ்யம் சிதிலமாக என்ன. ஆ சிதிலமாக்கப்படும் ராஷ்டிரம் என்னது சாம்ராஜ்யத்தை சக்திகளுக்கு
குணபரமாயிருக்கும் என்ற காரியமும் மறக்கான் பாடில்ல. இந்த கொள்கை முறியடிக்கப்பட்டால் நம்முடைய நாடு துண்டு துண்டாக சிதறி போகும். நம்முடைய நாடு சிதறி போனால் அது ஏகாதிபத்தியத்தினுடைய வல்லூர்களுக்கு இரையாகின்ற நாடாக இந்த நாடு மாறிப்போகும் ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவிட ஒரு காரியம் வெக்தமா, சக்தமாய கேந்திரம் வேணும் என்ற காரியத்தில் ஞங்கள்க்கு ஆர்க்கும் தர்க்கமில்ல. அதே சமயம் சம்திருப்தமாய சம்ஸ்தானமாயிருக்கணும். அதோடொப்பம் பிராதேசிக சர்க்காரிகளாகி வரும் தத்தேச பரண ஸ்தாபனங்கள் உண்டு. ஈ நிலையிலுள்ள ஃபெடரல் கவர்னையான நம்ம ராஜ்யத்தின் ஆவசியமாயிட்டுள்ளது. அதினாயுள்ள சமரத்தில் சஜீவமாய் நிற்க இத்தரத்திலுள்ள வேதிகள் சகாயகமாகும் என்ற காரியத்தில் யாதொரு தர்க்கவும் இல்லை. இங்கு நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய ஆட்சி அல்லது வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சுயாட்சி படைத்த மாநிலங்களும் இங்கே தேவை. சுயாட்சி படைத்த மாநிலங்கள் உள்ளிட்ட அடிப்படையில் நம்முடைய அனைத்து அதிகார அமைப்புகளுமே அதிகாரம் உள்ளவையாக சுதந்திரம் உள்ளவையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நாட்டுடைய கூட்டாட்சி தத்துவத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். அதன் அடிப்படையிலே தான் இந்த மாநாடு உட்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு என்பது சுயாட்சிக்காக கூட்டாட்சி தத்துவத்திற்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முயற்சி என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டை நான் வாழ்த்தி துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.